குட் மார்னிங். குட் மார்னிங். மலரு அம்மா, காஃபி குடிக்கிறியா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். சரிம்மா. மாப்பிள்ள எந்திரிச்சிட்டாரா? ம், அப்பவே எந்திரிச்சிட்டாரம்மா. எங்க இருக்காரு? ஏன் ரூம்ல தாம்மா. சரி, நான் காஃபி போட்டு தரேன், மாப்பிள்ளைக்கு கொண்டு போய் கொடு. நானா? நீயே கொண்டு போய் கொடுத்துருமா? நான் எப்படிமா கொண்டு போய் கொடுக்கறது? காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன், நீயே கொண்டு போய் கொடு. சரிம்மா, போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. காஃபி. உங்களுக்கு? நான் அப்புறமா குடிச்சுப்பேங்க. எப்படி இருக்கு காஃபி? எப்படி இருக்குன்னு கேட்டேன். நீங்க போட்டதா? ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்ல, அம்மா தான் போட்டாங்க, சும்மா கேட்டேன். நல்லா இருக்குங்க. சாரி. எதுக்குங்க? இல்ல, ராத்திரி உங்ககிட்ட நான் கோமா நடந்துகிட்டேன்ல, அதுக்குதான். ஐயோ, அதுக்கெல்லாம் எதுக்குங்க சாரி? இல்லங்க, எனக்கே தெரியுது, நான் உங்களை ரொம்ப திட்டிட்டேன். என்னதான் கோவமா இருந்தாலும் நான் உங்களை அப்படி பேசிருக்க கூடாது. நீங்க தூங்கினதுக்கு அப்புறம்தான் யோசிச்சு பார்த்தேன், ஏண்டா இவ்வளோ கோவப்பட்டோன்னு. மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதுக்குதான் சாரி. பரவாயில்லங்க, இருக்கட்டும். நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில தானே ஏன் இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அதுக்கு நான் தான் சாரி சொல்லணும். நீங்க எதுக்கு சாரி சொல்லணும்? இல்லைங்க, அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே குடிக்கிறது அடியோட விட்டுருன்னு. ஆனா அதையும் மீறி நேத்து மாமா கொடுத்ததை தட்ட முடியாம தான் குடிக்க வேண்டியதா போயிடுச்சு. நான் உங்க ரூம்ல தான் தூங்குறேன்னு தெரிஞ்சிருந்தும் குடிச்சது தப்பு தான். நான் தான் தேவையில்லாம உங்களை கோவப்பட வச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா, எல்லாம் எங்க அப்பா வேலை வந்தது. அவர் பாட்டுக்கு உங்களை குடிக்க வச்சு என்னையும் ரொம்ப திட்ட வச்சிட்டாரு. இப்ப பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி கேட்டுக்கிறோம். வேற வேற ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்கு எப்ப கிளம்புறோம்? தீபாவளி முடிச்சிட்டு மறுநாள் மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவோம்னு அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்க சொன்னா இருந்துட்டு கூட போலாம். அப்பா கிட்ட வேணா நான் பேசுறேன். இல்லங்க, அங்கேயும் மாமாவும் ஐயாவும் நம்மள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. நான் போய் ரெடி ஆகுறேன், நாம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சரிங்க. மலர், ஒரு நிமிஷம். நல்லா இருக்கியா மலர்? அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்ப உன் மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு பேசினது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது மலர். ராணி மாதிரி எப்படி வாழ வேண்டிய பொண்ணு நீ, உன்னை இப்படி கொடுமைப்படுத்துறாங்களேன்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்ட மலர்.
ஏன் மாமா மலரை இன்னும் அங்க விட்டு வச்சிருக்கீங்கன்னு மாமாட்ட கேட்டேன். ஆனா அவரு, உனக்கு அதெல்லாம் புரியாது, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி என் வாயடிச்சிட்டாரு. இப்போ வந்த இடத்துல நீ உன் மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருக்கிறன்னு மாமாவும் அத்தையும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது மலரு. அப்படியா மலரு, உன் மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ரொம்ப நல்லபடியா புரிஞ்சு நடந்துக்கிறாராமே. சந்தோஷம் மலரு, ரொம்ப சந்தோஷம். நீ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறி அவரு கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. இதெல்லாம் நினைச்சு மனசுல ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரே ஒரு குறை இருக்கு மலரு, ஒரு பெரிய குறை. அத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தோணுது, அதே நேரத்துல சொல்லாமையும் இருக்க முடியல. அது என்ன குறைன்னு கேட்க மாட்டியா மலரு? என்ன குறை சொல்றேன்னு தப்பா நினைக்காத. வெற்றி கூட நீ சந்தோஷமா வாழ்றது சந்தோஷம்தான், ஆனா மாறேன் சாவுக்கு காரணமானவன், மாறின கொன்னவன் கூட வாழ்றேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு மலரு. உனக்கு சில விஷயங்கள் தெரியாது மலரு, அதெல்லாம் தெரிஞ்சா நீ வெற்றி முகத்துல கூட முழிக்க மாட்ட. மாறன் சாவுக்கு காரணமானவன் வெற்றி தான். மாறனை கொன்னதே வெற்றி தான் மலரு. தேவையில்லாம அபாண்டமா பழி சொல்லாதீங்க. அவரையே கூட பிறந்த அண்ணனை கொல்லணும். நான் சொல்றது உண்மை மலரு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுத்தாய். வெற்றி மாறனை கொன்னான்னு நான் சொன்னது கத்தி எடுத்து குத்தி கொன்னான்னு சொல்லல. ஆனா மாறன் அநியாயமா செத்ததுக்கு காரணம் வெற்றி தான். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி மாற ஆக்சிடென்ட்ல தான் செத்தாரு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் யாரு? எதனால அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா மலரு? வெற்றி அணிக்கு மூக்கு முட்டை குடிச்சிருந்தா மலரு. குடி போதையில வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டி லாரி மேல இடிக்கிற மாதிரி போய் அதனாலதான் மலரு ஆக்சிடென்ட் ஆச்சு. வெற்றி ஒரு குடிகாரன், அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி தான் மாறனை கொன்னுட்டான் மலரு. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த போட்டோவெல்லாம் பாரு மலரு. வாங்கி பாரு மலரு. நல்லா பாரு, உன் புருஷன் குடிச்ச போட்டோவை எல்லாம் நல்லா பாரு. பாத்தியா, அந்த போட்டோல இருக்கிறது வெற்றி தானே? இது உன் கல்யாண ரிசப்ஷன் அன்னைக்கு ராத்திரி எடுத்த போட்டோ. அன்னைக்கு வெற்றி இந்த சட்டை தானே போட்டிருந்தேன்? ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து மூக்கு முட்டை குடிச்சு பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தேன். அவன் மாறன வண்டியில கூட்டிட்டு போனேன். அதனாலதான் மலரு நம்ம மாறன்னே செத்துட்டாரு. இப்ப சொல்லு, நான் சொல்றது பொய்யா? சொல்லு மலரு. மாறனை கொன்னவன் கூட நீ சந்தோஷமா பேசுறது பழகிறது எனக்கு உறுத்தலா இருந்தது. அதான் இந்த உண்மையை உன்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். என்ன தப்பா நினைக்காத மலரு, நான் வரேன்.
புருஷன் கூட எப்படி வாழ்றேன்னு நானும் பார்க்கறேன். வீட்டுக்கு போறப்புற நேரமாச்சு, போலாங்களா? என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நல்லா தானே இருந்தாங்க, ஏன் ஒரு மாதிரியா பாக்குறாங்க? மாமா, அப்பா உங்களை கூப்பிடுறாரு, உடனே வர சொன்னாரு. மலரு, வீட்டுக்கு போகணும்ல, சீக்கிரம் வாப்புல. நினைக்கிறேன் வெய்யா வெய்ய, எல்லாரும் வராங்கயா? வெற்றி சிவலோக பதவி அடைஞ்சிட்டான்ற கண்ணீரஞ்சனி போஸ்டரோட உன கால் பண்றோம். நல்லா சொல்றேன், கால் பண்ணுவாரு, உடனே பார்த்துக்கோ, அடிக்கடி போன் பண்ணு. என்ன மாப்பிள, நம்ம வண்டியில போலாம்ல? பூசா இருந்துச்சுன்னா ஒரு அழிச்சு அழிச்சு போய் உங்க வீட்டுல போய் விட்டு போறாப்ல. இல்ல மாமா, அப்பா வண்டி அனுப்பியிருக்காரு, இன்னாரும் பைபாஸ் தாண்டி வந்திருக்கும்னு சொன்னாரு, கொஞ்ச நேரத்தில் வந்துருமாம்மா. சரிங்க. அத்தை மலது, வரும்போது இந்த சந்தோஷம், போகும்போது இல்லையே. என்ன லீவ் முடிஞ்சு பள்ளிக்கூடத்து போற மாதிரி வாடி போயிருக்கோ முகம். ஒண்ணு இல்லப்பா, அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது எல்லா பொம்பளைங்களுக்கும் வர சோகந்தாயா இது. வீட்டுக்குள்ள வரும்போது அம்புட்டு சந்தோஷமும், போகும்போது அம்புட்டு சோகமும் எங்க இருந்துதான் வருதோன்னு தெரியலையா? ஒருவேளை வாசல்லயே நிக்குமோ என்னமோ. ஏத்த மலது, இதுக்கு போய் மூஞ்சி தொங்க போட்டு நிக்கிற? எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப மாப்பிள்ளை சொன்னா உடனே உன்னை கூட்டு வந்துருவாப்ல. என்ன மாப்பிள? கண்டிப்பா மாமா. அப்புறம் என்னத்த, அதே மாப்பிள்ளை சொல்லிட்டார்ல, போகும்போது சந்தோஷமா போனதா எங்களுக்கு மனசாரு, சந்தோஷமா போத்தா. என்னாச்சு இவங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? காலையில நல்லதானே இருந்தாங்க. மாமா, போறதுக்கு முன்னாடி அந்த வெடியை போட்டு போலாம்ல? ஆமா மாப்பிள, இருந்து அதையும் போட்டு விட்டு போங்க. இல்ல மாமா, அக்கிலாம தேனும் வெடிக்கட்டும். நானும் அகிலாக்காவும் போடுறதுக்குள்ள அடுத்த தீபாவளியே வந்துரும், அதுல அம்பட்டு வெடி இருக்கு. மாப்பிள்ள, பூரா பெருசு பெருசா இருக்கு, பொம்பளை பிள்ளைய போட முடியுமா? நீங்களே கொளுத்தி விடுங்கயா, அத பார்த்து நாங்க சந்தோஷப்படுறோம். டேய் பூசாரி, ஐயா போய் வெடி எடுத்து வாடா, போடா. சரிங்க. மாமா, கடைசி வரைக்கும் அந்த வெடிய போடாம உலட்டி விட்டுட்டீங்களே. யார் உலட்டி விட்டது அண்ணா? அந்த வெடி எடுங்கண்ணே.
நானும் மூணு நாள் பாத்துக்கிட்டே இருக்கேன், மிஸ் ஆகிட்டே இருக்கேன். எடுங்க, இப்ப போட்டுடலாம். என்னமாமா, இப்போ அந்த 2000 ரூபாய் பரிசு இருக்குல்ல? என்னமா அப்படி இப்படி கேட்டுக்கிட்டீங்க? நீங்க மட்டும் இந்த வெடிய போடுங்க, 2000 × 2000 1,00,000 தரேன். இது நல்லா ஓர மஞ்சனையால இருக்கு. மகளுங்க போட்டா 2000 ரூபாய், மருமக போட்டா 1,00,000 ரூபாயா? அப்பதான் இது என்னன்னு கேளுங்க. யோ, என்னையா இவங்க வெடியை கையில வச்சுக்கிட்டு வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க? நீயாண்டா இப்படி போங்கற, சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அவன் சந்தோஷமா இருந்துகிட்டுமே. ஆமா, என்னதான் இருந்தாலும் மறுமையும் தானே வசதி. நாளைக்கு நீங்க கல்யாணம் ஆகி வேற வீட்டு போனாலும் மருமகனுக்கு மருமகனா, மகனுக்கு மகனா, அவர் தானே எனக்கு எல்லாம் பார்க்கணும். சட்டுப்புட்டுன்னு முடிச்சுட்டு போய் சரக்கு ஓபன் பண்ணி அடிப்போம்யா. கொஞ்சம் பொறுமையா இருடா. அவன் அண்ணன் மாறனையும் நம்ம தான் அனுப்பிச்சு வச்சோம், இப்ப இவனையும் நம்ம தான் அனுப்பி வைக்க போறோம். சரிங்க மாப்பிள, வச்சு விடுங்க மாப்பிள. அதான் சாவ தூக்கி கையில வச்சிருக்கான்ல, இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் இவனுக்கு. பேராண்டி பாத்து, பாத்து வைக்க போறேன், பாத்துக்கங்க. பின்னாடி அவ்வளோதாண்டா, அவன் கதை முடிஞ்சது. என்னாச்சு மாப்பிள? தெரியல மாமா, புஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யோ, என்னையாச்சு? தெரியலையாடா. எது புஸ் ஆயிடுச்சா? ஆமாயா, புஸ் ஆயிடுச்சு. வெடியே தந்துட்டு இருக்கே, சத்தம் பெருசா கேட்கும் நினைச்சேன், இப்படி புஸ்ஸா போச்சு. என்ன மாமா, கடைசியில இப்படி ஆயிடுச்சு? எது எப்படியோ, எங்க ஐயாவுடைய 1,00,000 தப்பிச்சது. நீங்க எப்படி பேசிக்கிருக்க? வெடிச்சேத்தனை மாப்பிடி தருவனா? அது வெடிக்கிறது கூட மாப்பிடி தருவண்டா? பணம் ஏன் இருந்தா அவர்கிட்ட இருந்தா கார் வந்துருச்சு. சரி மாமா, சரி கார் வந்துருச்சு, நாங்க கிளம்புறோம். சரி பாப்பா, நீங்க ரெண்டு பேரும் இருந்த மூணு நாளும் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலையா. கண்ண முடி கண்ண திறக்கணும்னு ஓடி போச்சு. சந்தோஷமா இருக்கிறப்ப எங்கே நேரம் போறது தெரிஞ்சிருக்கு? அதுவும் உண்மைதாம்மா. சும்மா சொன்னாங்க, சந்தோஷம் சட்டுன்னு போகும், சோகம் சுத்தி அடிக்கும்னு. டே பூசாரி, ஐயா அந்த பையெல்லாம் வாங்கி கார்ல போயிட்டா. சரிங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். பாட்டு போயிட்டு வாங்க. சரிதா, பத்திரமா போயிட்டு வா. வரேன்ப்பா. சரிதா, கவனமா இருக்கணும், மாப்பிள்ளைய பாத்துக்க. போய் சேர்ந்தோடனே எனக்கு போன் அடி. சரியா? சரிப்பா. வரேன்ப்பா.
என்ன மாப்பிள்ள முன்னாடி உட்காருங்க, போய் பின்னாடி உட்காருங்க மாப்பிள்ள.